இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் வந்திருக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அதை இடத்துல கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் 27:13. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பின் இயேசு பிள்ளைகளே, இந்த கப்பல் பிரயாணமானது ஒரு நெருக்கடியான நாட்களிலே போகிற ஒரு பிரயாணம் என்பதை முந்தின வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அந்த பிரயாணப்படுகிற சூழ்நிலையிலே 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எதிர்காற்றாக இருந்தபடியினால் சிப்ரு தீவின் முதுகிலே ஓடினோம், எதிர்காற்று வீசுகிறது. 7வது வசனத்திலே, காற்று எங்களை தடுத்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எல்லா இடங்களிலும் ஒரு நெருக்கத்தின் நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், மனுஷரே, இந்த யாத்திரை சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தத்தையும் சேதத்தை உண்டாக்கும் என்று காண்கிறேன் என்று எச்சரித்தான். இப்படியாக இனி கப்பல் யாத்திரை செய்கிறது சரியில்லை என்கிற ஒரு இக்கட்டான நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்கிற அந்த ஆலோசனையை 100க்கு அதிபதி ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் நம்பினான் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி குழம்பிக் கொண்டிருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலே தென்றல் காற்று வீச ஆரம்பிக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம புறப்படலாம், தென்றல் காற்று தான் அடிக்கிறது, நம்ம நினைச்சது கோரினது எதிர்பார்த்தது வாய்க்கப் போகிறது என்று சொல்லி உடனே பிரயாணப்படுகிறார்கள். நடந்தது என்ன? அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லிடன் என்கிற கடும் காற்று வீசுகிறது. அந்த காற்றின் போக்கிலே கப்பல் போகிறது, அவர்களால் நிறுத்த முடியவில்லை. அது நிமித்தம் ஒரு பெரிய சேதம் உண்டாகிறது. 20வது வசனத்திலே தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டார்கள்? தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, பல சோதனையின் வழியாக வரும்போது, ஏதாவது ஒரு தென்றல் காற்று நமக்கு வீசாதா என்கிற எதிர்பார்ப்பு அநேகருடைய மனதில் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு இதமான ஒரு மென்மையான வாசல் வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை சார்ந்து இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தென்றலை அடுத்து கடும் காற்று ஒன்று வருகிறது என்கிற சிந்தை இல்லை, அது மாட்டிக்கொண்ட பிறகுதான் தெரிகிறது. வேதாமத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். இந்த தென்றல் காற்றின் அனுபவத்தில் எப்படி ஜனங்கள் சிக்கிக்கொள்கிறார்கள், இன்றைக்கு நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது ஆதியாகமும் 3வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதில் விதமாய் வாசிக்கிறோம். சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நன்றாக கவனிங்க. ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். இவர்கள் அந்த தோட்டத்தில் இப்போ எல்லா ஆண்டுகள் இருக்கிறாங்க, எப்போதும் சீசனுக்கு தகுந்தபடி அது பழக்குது, பார்க்குறாங்க. அதை பற்றி சிந்தையே அவங்களுக்கு இல்லை, அதை சாப்பிடணுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு நிலையில் அவங்க மற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சர்ப்பத்தின் மூலமாய் அந்த சத்தம் கேட்டபோது புசித்து பார்த்தால் என்ன, நம்மளும் தேவர் போல் ஆயிடலாமே என்கிற ஒரு எண்ணம் ஏவாளுக்குள்ளே வருகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். ஒருவேளை நான் இதை வாசிக்கும் போது யோசிக்கிறேன், அவளுக்குள்ளே ஏற்கனவே இவ்வளோ பழங்களெல்லாம் சாப்பிட சொன்ன ஆண்டவர் இதை மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் என்கிற ஒரு கேள்வி கூட இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கு ஏற்றபடியான ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் இதை சாப்பிட்டால் நீங்களும் தேவர்களை போக ஆவீங்க. அதுக்கு பிறகு 6வது வசனத்தை பாருங்கள், ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம்,
இதுவரைக்கும் அப்படி தெரியாத அந்த பழம் இன்றைக்கு அப்படி தெரியுது. இதுதான் தண்டல் வீசுறது, வழிவிலக பண்ணுகிறது, தவறான ஒரு போதனை வருகிறது. அந்த தவறான போதனைக்கு இடம் கொடுத்த உடனே வாழ்க்கை நிலைமைகள் எல்லாமே மாறிப்போகிறது. அதனுடைய முடிவு என்ன? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். நீதிமொழி 14:22 தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. தீமையான ஒரு யோசனை வரும்போது பார்ப்பதற்கு கேட்பதற்கு அது நன்றாக இருக்கும். காணல் நீர் என்று சொல்லுவோமே, தூரத்தில் பார்த்தால் தண்ணியாக தெரியும், கெட்டு போனால் தண்ணி இருக்காது, காணல் நீர். அதுதான் தெண்டலினுடைய ஒரு அனுபவம். அதுதான் நம்ம அதில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தீமையான தவறான ஒரு யோசனை வரும்போது அதற்கு நேராக நான் ஓடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். நகமான் சரித்திரத்தை நம்ம வாசிக்கும்போது தனக்கு சுகம் கிடைச்ச உடனே எலிசா தெற்கு தரிசிக்கு பரிசு கொடுக்குறான், அவன் வாங்கலை. ஆனால் கேஆசியால் அதை வாங்காமல் இருக்க முடியல. எப்படியாவது நான் பிறகு ஓடி போய் அதை வாங்குவேன் என்று சொல்லி பின்னால் ஓடுறான். அந்த பொருள் மேலே உள்ள ஒரு ஆசை, அதுதான் அந்த திண்டல் காற்று. அதனுடைய முடிவு என்ன? குஷ்டரோகியாகி போனான். இந்த வார்த்தைகள் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தீமையான யோசனைகள், தவறான வழிநடத்துதல்கள் உங்களுடைய காதுகளில் விழும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய தீர்மானத்திலிருந்து உங்கள் தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் இந்த வழிவிலக பண்ணக்கூடிய காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். அதுதான் நம்மளே வாசிக்கிறோம். இனி 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது மத்தேயு சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 2 வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஹீரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நன்றாய் கவனிங்க, தெளிவாக போட்டிருக்கு. சாஸ்திரிகளும் கீழ்தேசிலிருந்து புறப்படும் போதும் தெளிவாக தான் புறப்படுறாங்க, நட்சத்திரம் வந்திருக்குது, ராஜா பிறந்திருக்கிறார். அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? மிக 5:2 பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். அப்போ புறப்படும் போதே தெரிகிறது பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார், பார்க்க போகிறோம். அப்போ பெத்லகேமுக்கு போகிறவங்க போகிற வழியில் எருசலேம் வருது. எருசலேம் வந்த உடனே அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஏன் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க? அதான் தெண்டல் காற்று. அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது, பிறந்திருக்கிற ஒரு ராஜா, ராஜா பிறந்தால் அரண்மனையில் தான் பிறந்திருப்பார். அப்போது பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார் நன்றாக தெரியும், ஆனாலும் எருசலேமுக்கு நேராக திரும்பிடுறாங்க. அதனுடைய விளைவு என்ன? 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் ஏறது கொண்டு போட்டான். எவ்வளோ பயங்கரமான ஒரு அழிவு பாருங்கள். அந்த தெண்டல் காற்று என்பது சுயமான யோசனை, உங்கள் சொந்த அபிப்பிராயம், உங்கள் சொந்த யோசனை. ஆண்டவர் ஒரு சித்தம், ஆண்டவர் ஒரு திட்டம், ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கும் போது உங்களுடைய சுயம் அதில் உள்ள நுழையக்கூடாது, உங்களுடைய அபிப்பிராயம் அதில் நுழையக்கூடாது. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவர்கள் தெளிவான சித்தோடு தான் புறப்பட்டு வராங்க. பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது, அப்போ பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார் மாத்திரமல்ல, நட்சத்திரம் வந்து கொண்டே இருக்குது. இப்போ நட்சத்திரம் எருசலேமுக்குள்ளே போயிருந்தால் இவங்களும் அங்கே போகலாம். நட்சத்திரம் அங்கே போகலையே, அப்புறம் ஏன் நீ போகணும்? ஆனால் சுயமான யோசனை, ராஜா அரண்மனையில் பிறந்திருப்பார். அதனால தான் அங்கே போய் கேட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது உங்களுடைய சுயமான யோசனைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். எஸ்தர் 6:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜா ஆமானத்தில் கேட்குறார், ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. உடனே ஆமான் தனக்குள்ளே நினைக்கிறான், ராஜா கனமண்ணுனார்னா நம்மளை தான் கனமண்ணுவார். ஏன்னா நம்ம தான் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், நம்மளை தவிர யாரை கனம் பண்ண போகிறார் என்கிற அந்த சிந்தையோடு அவன் ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவுடைய கிரீடம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுருக்கிறான். நடந்தது என்ன? முக்காடு போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய, வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வருவதை பார்க்குறோம். மாத்தில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள், 2வது நம்முடைய வாழ்க்கையில் வைசுகிற தெண்டல் என்பது உங்களுடைய சுய அபிப்பிராயம், சுய எண்ணங்கள். சுயமான காரியத்தை தேவனுடைய திட்டத்தோடு கூட இணைப்பீர்களானால் அதில் தோல்வி அல்லது வேதனை அல்லது மன கசப்பான காரியங்கள் நடக்கும். அதே தான் நம்மளை வாசிக்கிறோம்.
மூன்றாவது ஒரு அனுபவத்தை நான் பார்க்கும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 14:8 நாம் வாசிப்போமானால், சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கறதற்கு வழி விலகி போனான் என்று சொல்லி நம்மளே பார்க்குறோம். நல்லா கவனிங்க, அவன் வருகிற வழியில் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே, ஏன்னா இதுக்கு முந்தைய அதே இடத்துல வரும்போது ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டான். அந்த சிங்கத்தை கொண்டு போட்ட இடத்துக்கு வந்த உடனே அவனுக்கு அந்த சிந்தை வருது, நம்ம இதில் தானே சிங்கத்தை கொண்டு போட்டோம், அப்போ நம்ம போய் அதை பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தில் பழைய காரியங்கள், விட்டுவிட்ட காரியங்கள், விலக்கிவிட்ட காரியங்கள், சில சமயங்களிலே அந்த சந்தர்ப்பங்கள், அந்த இடங்கள் நம்மை நினைவுகூர பண்ணும். அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலரை பார்க்கும்போது இடர்தல் ஏற்படும், சிலர் குறித்து பேசும்போது இடர்தல் ஏற்படும். ஏனென்றால் அந்த பழைய காரியங்கள், விட்டுவிட்ட காரியங்களை, விலக்கிவிட்ட காரியங்களை சிந்திக்கும் போது, அதற்கு இடம் கொடுக்கும்போது, அதுதான் அந்த பழைய யோசனைகளை கொண்டு வந்து அதான் அந்த தென்றல் வீசுது. அதில் ஒரு சோகம், அதில் ஒரு மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். முடிவென்ன ஆச்சு பாருங்கள், அவன் நசரைய பொறுத்தனை உள்ளவன். என்னாகமோ 6:6 நான் வாசிக்கும் போது, நசரைய பொறுத்தனை உள்ளவன் பிரேதத்தை தொடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் அதில் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சிங்கத்தினோடல பார்த்த உடனே அங்கே தேன் அலை தூங்குது. அவன் தேன் எடுக்கலான்னு சொல்லி தேனாகத்தான் நினைச்சான ஒழிய, அது பிரேதத்திலலாம் தொங்குது, நம்ம நசரையன் ஆச்சுதே, அந்த பிரேதத்தில் தொடக்கூடாதுங்கிற அந்த பிரதிஷ்டை உடஞ்சி போச்சு, அது நஷ்டப்பட்டு போச்சு. பார்த்தீங்களா, இன்றைக்கி யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு காரியம், பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், விட்டுவிட்ட விலக்கிவிட்ட காரியங்கள் மீண்டும் உங்களுடைய மனதில் தோன்றி அது உங்களை கரப்படுத்துறது தென்றலிஸ்ட்னு அர்த்தம். அதுக்கு இடம் கொடுப்பீங்கன்னா அது சிந்தையை எடுத்து பழைய காரியங்களெல்லாம், மறந்து போன காரியங்களெல்லாம் திரும்ப நினை கொண்டு வந்து இன்னும் உங்களை வேதனையான நிலைமைகளை கொண்டு போயிடும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின் அனுபவத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1 Kings 2:14 நாம் வாசிப்போமானால், அதோனியா பச்சவர்கிட்ட சொல்கிறான், நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீங்கள் சாலமுன்ட்ட எனக்கு கேட்டு சொல்லணும். என்ன சொல்லும்போது, அபிஷாக எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். அப்போது தாவீதுக்கு வயசு காலத்தில் அபிஷாக துணையாக வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ தனக்கு மனைவியாக்கி கிடக்கூடிய ஒரு எண்ணெய் இவனுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை போய் அவன் கேட்டுக்கிறான். பாருங்கள், நாட்டில் கேட்கிறான் நேச பிள்ளைகளை, சரி யோசித்து பாருங்கள். கடைசி ஒரு வார்த்தை, 40:13 யோசிப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பரபத்திரக்காரனை சார்ந்து கொள்கிறான், என் காரியத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என் காரியம் என்ன, நான் உண்மை உள்ளவன், நான் தவறு செய்யாதவன், இன்றைக்கும் உண்மையை நிரூபிக்கணும், தவறை நான் தவறு செய்தவன் அல்லங்கிற நிரூபிக்கணும் என்கிற சிந்தை வரும்போது இங்கே ஒரு குழப்பத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அதுவரைக்கும் கத்தரை சார்ந்தவன் இப்பொழுது மனுஷரை சார்கிறான். நன்றாக நீங்கள் தெந்தல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் நினைத்தது நடந்துன்னு சொல்லி நினச்சாங்களாம். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்ட தெந்தல் வீசுதான் பாருங்கள். தவறான ஆலோசனை, உங்களுடைய சுய எண்ணங்கள், விட்டுவிட்ட காரியத்தை குறித்த சிந்தைகள், நான் உண்மையுள்ள நிரூபிக்கணும் அப்படிங்கிறதான செயல்கள், இப்படிப்பட்ட தெண்டல் வீசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பின்னால் கடுங்காற்று இருக்குது. ஜாக்கிரதையாக நாம் செயல்படுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து தெண்டல் காரியத்திலே ஜாக்கிரதையாய் தங்களுடைய தீர்மானங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உடைய உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.